இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்பலை அழுத்தி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்கள் ஓம் சாந்தி நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அதாவது நாம் யூடியூப்பில் நாம் எடிட் செஞ்சு வச்சிருக்கிற வீடியோவை எப்படி அப்லோட் செய்யறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதற்கு நாம் முதல்ல குரோம் ப்ரஸரை ஓப்பன் பண்ணிக்கலாம் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணவுடனே அதில் நீங்கள் நியூ டேப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க நியூ டேப்பை ஓப்பன் பண்ணி அதில் போய் நீங்கள் யூடியூப் டாட் காம் அப்படின்னு டைப் பண்ணுங்க யூடியூப் டாட் காம்னு ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் இருக்கும் நீங்கள் இதை முதல்ல டெஸ்க்டாப்ஸ் மூ மூடுக்கு மாற்றிக்கிங்க இது வந்து மொபைல் மூடில் இருக்கும் நீங்கள் டெஸ்க்டாப் மூடுன்னு இந்த கட்டம் மாதிரி போட்டிருக்கு பாருங்கள் இதை ஓகே பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டரில் வர மாதிரி டெஸ்க்டாப் மூடுக்கு உங்களுடைய ஃபோனு மாறிக்கும் இப்போ நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் மேலே இருக்குது பாருங்கள் உங்களுடைய வீடியோ அதாவது உங்களுடைய ஐ ஐடியோடைய அதை உங்கள் சேனலுடைய லோகோ இருக்குது பாருங்கள் மூளையில் மேலே இருக்கும் கார்னரில் அந்த சேனல் லோகோவை கிளிக் பண்ணுங்க அதில் உங்களுடைய எந்த சேனலில் நீங்கள் வீடியோவை ஏற்றணுமோ நான் வந்து இந்த ஃபோனில் மூணு சேனல் வச்சுருக்கேன் அதனால் இப்போ நான் எந்த சேனலில் ஏற்றுருக்குமோ சுவிச் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த சுவிட்ச் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஒரு சேனல் தான் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அந்த சேனல்லையே ஏற்றிக்கலாம் நான் மூணு சேனல் வச்சுருக்கதுனால நான் இப்போ வந்து பிகே தமிழ் பிகே குரு தமிழ் முறைய்கிற சேனலில் அந்த சேனலில் இந்த வீடியோவை இப்போ ஏற்ற போகிறேன் அதுக்கு நீங்கள் அது கிளிக் பண்ணிக்கணும் உடனே உங்களுடைய ஃபோனு இப்படி தான் இருக்கும் இப்போ என்ன செய்யணும்னா இப்போ திரும்பவும் அந்த மூளையில் இருக்கிற உங்கள் சேனலுடைய லோகோவை அழுத்துங்க இப்போ யுவர் சேனல்னு மேலே ஃபஸ்ட்டாக காட்டும் அதில் அந்த யுவர் சேனலுங்கிறத அழுத்துங்க திரும்பி யுவர் சேனல் அழுத்தின உடனே கஸ்டமைஸ் சேனல் யூ டே யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு ரெண்டு இது ஓப்பன் ஆகும் இந்த கஸ்டமைஸ் சேனல் எதுக்குன்னா நீங்கள் டிஃபால்ட்டாக ஏதாச்சும் செட் பண்ணி வைக்கணுமா உங்களுடைய சேனலுடைய எடிட் பண்ணி வைக்கணுமா அப்படிங்கிறது தான் அந்த கஸ்டமைஸ் சேனல் அது நீங்கள் உங்களுடைய வீடியோ நார்மலாக எப்போவுமே இது மாதிரி இருக்கணும் டேக்கு அது இதெல்லாம் செட் பண்ணியே வச்சுருந்தீங்கன்னா அதை இந்த கஸ்டமைஸ் சேனலில் போய் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் நாம் இப்போ வீடியோவை அப்லோடு பண்ண போகிறோம் அதுக்காக யூடியூப் ஸ்டுடியோங்கிறத ரைட் சைடில் இருக்கிறத அழுத்திக்கிறோம் இப்போ உங்களுக்கு யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் ஆகும் யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் ஆன உடனே நெட்டு கொஞ்சம் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா உடனே ஓப்பன் ஆகிடும் இப்போ வந்து பாருங்கள் மேலே உங்களுடைய சேனல் லோகோவுக்கு கீழே பாருங்கள் ஒரு ஏரோ மார்க் இருக்கும் ஏரோ மார்க்கு கீழே ரெட் கலர் ரெட் கலர் சிம்பிளோடு இருக்கும் அந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணுங்க ஏரோ மார்க்கை டச் பண்ணவுடனே இப்படி தான் வரும் செலக்ட் ஃபால்ஸ் இதில் செலக்ட்டுன்னு ஒரு கீழே ப்ளூ கலர் இருக்கும் செலக்ட் ஃபீஸ்ன்ட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ ப்ளூ கலரை டச் பண்ணிங்கன்னா இப்படி தான் உங்களுடைய ஃபோனுடைய கேலரிக்கு இந்த மாதிரி ஃபைல்ஸுக்கு வந்துடுது நீங்கள் இப்போ ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறோம் நம்ம எந்தெந்த நம்ம லாஸ்ட்டாக எந்த வீடியோ ரீசண்ட்டாக எதை வைக்கணுமோ ரீசண்டாக வச்சுக்கிட்டோம்னா இப்போ கடைசியாக எந்த வீடியோ நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அதை காட்டும் அப்போ நீங்கள் எந்த வீடியோ ஏற்றணுமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க உடனே அந்த ஆரோ மார்க்கு மேலே போயிட்டு இப்படி தான் நீங்கள் ஏற்கனவே டிஃபால்ட்டாக நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் இப்படி காட்டுது நீங்கள் இப்போ இதில் எடிட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த சேனலை பற்றி இப்போ நான் இப்போ என்ன வீடியோ எடிட் பண்ண போகிறேன்னா இதாவது இந்த இதை கொஞ்சம் அழைச்சிக்கோங்க ஏற்கனவே டிஃபால்ட்டாக இருக்கிறத கொஞ்சம் அழைச்சிக்கிங்க அழைச்சிக்கிட்டு நான் இப்போ என்ன செட் பண்ண போகிறேன்னா அதாவது யூடியூப்பில் தம் நைல் எடிட் செய்வது எப்படி அப்போ நம்ம யூடியூப்பில் தம் நைல் செட் பண்ணுவது எப்படி அப்படின்ட்டு எழுத போகிறோம் யூடியூப் ஓய்வோ யூடியூப் யூடியூப்பில் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் போட்டு நம்ம தமிழ்லேயே கூட எழுதிக்கலாம் கலந்து எழுதிக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் யூடியூப்பில் இல்லைனா ஹவு டு மேக் யூடியூப் தம்னைல் யூடியூப் யூடியூப்பில் தம்னைல் எடிட் செய்வது எப்படி அப்படியே நம்ம போட்டுக்கலாம் யூடியூப்பில் யூடியூப்பில் தம்னைல் எடிட் செய்வது எப்படி டிஹெச்ஏஎம் என்ஐஎல் தம்னை எடிட் செய்வது எப்படி எடிட் செய்வது எப்படி ஒரு கேள்விக்குறி போட்டுக்குங்க நல்லாயிருக்கும் எடிட் செய்வது எப்படி அவ்வளோதாங்க நீங்கள் இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்ன எழுதணுமோ அதெல்லாம் நீங்கள் எழுதிக்கலாம் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தால் நேரம் ஆகும் அதனால் வீடியோ ரொம்ப பெருசாக ஆகிடும் அதனால் இப்போ வந்து கஸ்டம் தம்னை இதிலே இந்த வீடியோவிலே எந்த அதே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிக்கும் இருந்தாலும் நீங்கள் கஸ்டம் தம்னையில் வைக்கணும்னா இந்த கட்டமாக இருக்குது பாருங்கள் முதல்ல இருக்கிற கஸ்டம்ஸ் தம்னையில் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் எந்த தம்னையில் ஏற்றணுமோ அந்த தம்னையில் நீங்கள் இதில் ஏற்றிக்கலாம் நான் இப்போது இதில் யூடியூப்பில் தம்நை எடிட் செய்வது எப்படி அந்த இந்த தம்நைல தான் நான் இப்போ இதில் சேர்க்க போகிறேன் அப்போது இதை டன் பண்ணிக்கோங்க டன் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க கீழே நீங்கள் இதில் ப்ளே லிஸ்ட் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் ப்ளே லிஸ்ட்டு நீங்கள் எந்த ப்ளே லிஸ்ட்டில் இதை வைக்கணுமோ நான் வந்து என்னுடைய குருமூர்த்தி பரமசிவங்கிறதுல இந்த லிஸ்ட்டை வச்சுக்கிறேன் அப்போ இதை டன் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே நீங்கள் மேலும் எடிட்டிங்ஸ் ப்ராசஸிங் நிறையா இருக்குது மோர் ஆப்ஷன் அழுத்தினீங்கன்னா இதில் லொக்கேஷன் கேட்கும் லொக்கேஷன் நீங்கள் எந்த லொக்கேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லொக்கேஷனை நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ சவுதி அரேபியாவில் இருக்கேன் நான் இருந்தாலும் இந்தியாங்கிற லொக்கேஷனை கொடுக்குறேன் ஐஎன்டிஐஏ இண்டியா இந்தியாங்கிற லொக்கேஷனை கொடுக்குறேன் ஏன்னா இந்தியாவில் தான் நாம் இருக்கிறோங்கிறதுனால இந்தியாங்கிற லொக்கேஷனை ஓகே பண்ணிக்கிறேன் இப்போ இதை ஜூம் பண்ணியிருந்தது க்ளோஸ் க்ளோஸ் அப்பில் பண்ணிக்கிறோம் ஜூம்லேருந்து ரிலீஸ் பண்ணிக்கிறோம் ரிலீஸ் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம் நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே நீங்கள் ஆட் ஸ்க்ரீன் செட் பண்ணோம்னா ஆட் ஸ்கிரீன் செட் பண்ணிக்கலாம் மேலே ஆடுன்னு இருக்கும் அதை ஆட் ஸ்க்ரீன் செட் பண்ணோன்னே இப்படி தான் வரும் அதில் நீங்கள் எந்த மாதிரி இருக்கணும் ஒரு சேனல் லோகோவும் ரெண்டு வீடியோ இது இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் இதை இதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போது உங்களுக்கு நீங்கள் இதில் எந்த வீடியோ உங்களுடைய எண்டு கார்டில் இருக்கணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஓகே பண்ணிக்கோங்க சேவ் கொடுத்துக்குங்க சேவ் கொடுத்தோடனே உடனே அது சேவ் ஆகிடும் சேவ் ஆகிடும் நீங்கள் ஆடு கார்டு கொடுக்கணும்னா திரும்பி ஆடு கார்டு கொடுத்துக்கலாம் நான் இந்த வீடியோவுக்கு ஆடு கார்டு கொடுக்கல அதனால நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை அழுத்துறோம் திரும்பி இங்கே வந்து ப்ரைவேட்லேயே வைக்கணுமா இல்லை பப்ளிக்கில் வைக்கணுமா இல்லை அன்லிஸ்டரில் வைக்கணுமான்னு கேட்குது நீங்கள் அன்லிஸ்டில் வச்சிங்கன்னா அது மற்றவங்க பார்க்க முடியாது அதனால் பப்ளிக்கில் வச்சு எல்லோரும் பார்க்கலான்னா பப்ளிக்கில் வச்சு நீங்கள் பப்ளிஷ் பண்ணிடலாம் இப்போ பப்ளிஷ் கொடுக்குறேன் பப்ளிஷ் கொடுத்த உடனே உடனே இந்த வீடியோ இப்போ ஓகே ஆகி பப்ளிஷ் ஆகிடுச்சு இப்போ எல்லாத்துக்கும் நேரம் நோட்டிஃபிகேஷன் போயிருக்கும் நான் இது வந்து பிளாக்லையும் சேர்த்து வைக்கிறேன் நீங்கள் இதில் எதாவது ஷேர் பண்ணணும்னாலும் ஷேர் பண்ணிக்கலாம் நான் வந்து பிளாக் வச்சுருக்கிறதுனால அந்த பிளாக்கில் இந்த வீடியோவை நான் ஏற்றி வைக்கிறேன் ஏன்னா பிளாக்கில் யார் வேணாலும் போய் லிங்க்கை டச் பண்ணி பிளாக்கில் பார்த்துக்கலாம் அதனால் நான் பிளாக்கில் சேர்த்து வச்சுட்டேன் திரும்பி இந்த வீடியோவை இன்னும் எங்கே வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் நான் வந்து ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ண போகிறேன் இந்த ஃபேஸ்புக் லோகோவை நான் டச் பண்ணுறேன் உடனே ஃபேஸ்புக் பேஜுக்கு உங்களை கூட்டிகிட்டு போவோம் நெட்டு கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தால் உடனே ஓப்பன் ஆகிடும் பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சு இன்றைக்கி கொஞ்சம் நெட்டு ரொம்ப ஸ்பீடாகவே இருக்குது அதனால் இப்போ நீங்கள் இந்த ஃபேஸ்புக்கில் என்ன எழுதணுங்கிறதோ எழுதிக்கலாம் அதாவது நான் எழுதுகிறேன் யூடியூப்பில் தமிழில் எடிட் செய்வது எப்படி அப்படின்னு அதையே தான் திரும்பியும் எழுத போகிறேன் யூடியூப்பில் ஒய்வோ கேப்டுலேட்டில் போட்டுக்கலாம் அதனால் கேப்டுலேட்டில் மாற்றிக்கலாம் யூடியூப் யூடியூப்பில் யூடியூப்பில் நைல் டிஹெச் நைல் எடிட் செய்வது எப்படி எடிட் செய்வது எப்படி ஒரு கேள்விக்குறி ஓகே அவ்வளோதாங்க பாருங்க பேஸ்புக்கில் அப்லோட் ஆகிடுச்சு உடனே அடுத்த செகண்டே ஃபேஸ்புக்கில் அப்லோட் ஆகிருக்கும் இன்னேராக அப்லோட் ஆகிருக்கும் நீங்கள் இந்த லிங்க்கை வாட்ஸ்அப்பில் எங்கே வேணாலும் ஷேர் பண்ணணும்னா இங்கே கீழே இருக்கு பாருங்கள் காப்பி சிம்பிள் இருக்கும் அந்த கருப்பு கலர் ரெண்டு கட்டை மாதிரி அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உடனே காப்பி ஆகிடும் நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் யாரில் வேணாலும் பேஸ்ட் பண்ணி இதை ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கண்டிப்பாக எனக்காக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓம் சாந்தி